மீண்டும் ஜனாதிபதி செயலகம் முற்றுகை குவிக்கப்பட்டுள்ள விசேட அடிப்படை எரிபொருள் வழங்குவது தொடர்பில் புதிய கட்டுப்பாடு அமைச்சர் அறிவிப்பு நாட்டில் ஒவ்வொரு உயிரிழப்பிற்கும் நிதியமைச்சரை பொறுப்பு புதிய கம்மன் பிலர் காலதாமதம் செய்தால் ரணில் வெளியிட்ட தகவல் ஒரு வாரத்திற்குள் இலங்கையின் மருத்துவமனைகள் மூடப்படும் அபாயம் எச்சரிக்கை விடுத்துள்ள மருத்துவர் லீட்ரு எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல் சோசலிச வாலிபர் சங்கத்தினரால் இன்றைய தினம் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டம் தற்போது ஜனாதிபதி செயலக முற்றலை அடைந்துள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பின் சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பி வரும் நிலையில் விசேட அதிரடிப்படை மற்றும் காவல்துறை குவிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் விநியோகத்திற்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது ஒரு வாகனத்திற்கு 10 லிட்டர் டீசல் மாத்திரமே வழங்க வேண்டும் என எரிசக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார் தற்போது கொழும்பில் எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் வாகனம் ஒன்றிற்கு 10 லிட்டருக்கு மேல் டீசல் வழங்கக்கூடாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் பிராந்திய முகாமையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கையில் மருந்து பற்றாக்குறையினால் ஏற்படும் ஒவ்வொரு உயிரிழப்பிற்கும் நிதியமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்நிய செலவாணி நெருக்கடி காரணமாக இலங்கைக்கு மருந்து பொருட்களை இறக்குமதி செய்வது சவாலாக மாறியுள்ளது எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே இலங்கை இவ்வளவு கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் கடந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கங்கள் இதேபோன்ற பொருளாதார நெருக்கடியின் போது பொருளாதாரத்தை மீட்டெடுத்த பல சந்தர்ப்பங்கள் இருப்பதாகவும் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார் காலதாமதம் செய்வதோ அல்லது சர்வதேச நாணய நிதியத்திற்கு செய்வதையோ தவிர வேறு தேர்வு இல்லை என்றும் தாம் தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதாக சமூக ஊடகங்களுக்கு வழங்கிய விசேட செம்மியிலேயே ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசு வைத்தியசாலைகளின் மருத்துவர்கள் உட்பட சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான எரிபொருள் சமையல் எரிவாயு அத்தியாவசிய மருந்து என்பன விநியோகிக்கப்படாது போனால் இன்னும் ஒரு வாரத்தில் அரசு வைத்தியசாலைகளே மூடும் நிலை ஏற்படும் என அரசு வைத்தியதிகாரி ஒன்றியத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் வைத்தியசாலைகளில் காணப்படும் இந்த நடைமுறை சிக்கல்களுக்கு அரசாங்கமே தீர்வுகளை வழங்காது அமைதியாக இருந்து வருகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சமையல் எரிவாயுவை விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படுவதாக லிட்ரு நிறுவனம் அறிவித்துள்ளது நாளொன்றுக்கு 120,000 வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை சந்தைக்கு விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எரிவாயுவை தாங்கி வந்துள்ள கப்பல்களுக்கான கொடுப்பனவுகள் நேற்று முன்தின மாலையே செலுத்தப்பட்டுள்ள நிலையில் நேற்று முதல் எரிவாயு இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன 3,500 மெட்ரிக் டன் எரிவாயு அடங்கிய கப்பல்களில் உள்ள எரிவாயுவை கெரவனப்பட்டியில் தரையிறக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக லிட்ரு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது எனவே தற்போது நிலவும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு எதிர்வரும் சில தினங்களில் குறைவடையலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது மீண்டும் ஜனாதிபதி செயலகம் முற்றுகை குவிக்கப்பட்டுள்ள விசேட அதிரடிப்படை எரிபொருள் வழங்குவது தொடர்பில் புதிய கட்டுப்பாடு அமைச்சர் அறிவிப்பு நாட்டில் ஒவ்வொரு உயிரிழப்பிற்கும் நிதியமைச்சரை பொறுப்பு புதிய கம்மன் பிலர் காலதாமதம் செய்தால் ரணில் வெளியிட்ட தகவல் ஒரு வாரத்திற்குள் இலங்கையின் மருத்துவமனைகள் மூடப்படும் அபாயம் எச்சரிக்கை விடுத்துள்ள மருத்துவர் லீட்ரு எரிவாயு நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல்